ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஷ் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து அரைச்சி விட்ட மீன் குழம்புன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி வந்து போட்டிருக்கேன், அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து கேரளா ஸ்டைல், நாகர்கோவில் ஸ்டைலில் தான் இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் ஓமம் அரைச்சி செய்வாங்க, அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காதனால ஓமம்மை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் போட்டு செய்யலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு, ஒரே ஒரு வெங்காயம், இதெல்லாமே தாளிக்கிறதுக்கு தான். அப்புறம் புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன், நான் நிறையா போட்டிருக்கேன், இவ்வளோ போட தேவையில்லை, ஹாஃப் லெவன் மட்டும் போட்டால் போதும். அப்புறம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூறி சின்ன தேங்காயில் ஒரு அரை மூறி எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு இந்த நறுக்கி வச்சவங்க வெங்காயம், அதில் ஒரு சும்மா இந்த இத்தினோண்டு வெங்காயத்தை போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ஜீரகம், எல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாத்தையும் ஒன்றா கூட்டி அடுப்பில் வச்சுட்டு சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த குழம்பு. கடைசியாக தாளித்து மட்டும் விட்டால் போதும். இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீனை காமிக்க மறந்துட்டேன், வஞ்சிர மீன், நெய் மீன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து குழம்பு செய்ய போகிறேன். குழம்புக்கு வந்து ஒரு 4-5 பீஸ் தான் போட போகிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து இதை ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறேன். இது ரொம்ப பெரிய ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவங்களே வந்து நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஆல்ரெடி இந்த ஹோட்டல் ஃபிஷ் ஃப்ரையும் நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் செஞ்சுருக்கேன், அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இப்போ நான் வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகு ஜீரகம், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம் லாஸ்ட்டாக ஃபைனலாக இது பண்ணியிருக்கேன். நீங்கள் லெமன் வேணால் கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். இதை வந்து இப்போ டைரெக்டாகவே இப்போ போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு தேங்காய் விழுதை ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் விழுதோடு சேர்த்து புளித்தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதிலே நம்ம வந்து காரப்பொடியும் அந்த மல்லித்தூளும் சேர்ந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடியை வந்து நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் இப்போ போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த புளித்தண்ணி, தேங்காய் அரைச்ச விழுது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான காரப்பொடி எல்லாம் போட்டு இப்போ உப்பு மட்டும் ஆட் பண்ணணும். இதை வந்து இப்போ நான் அடுப்பை ஸ்டவ்வை பற்ற வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதை நல்லா கொதிச்சு வரட்டும் பச்சைவாடை, ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கோம். பச்சைவாடை ஃபுல்லாக போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மீனை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை கடைசியாக தாளிச்சு விட்டுறலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பச்சைவாடையெல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து தாளித்து கொட்டிட போகிறேன் நான். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம வதக்க போகிறோம். இப்போ இதில் வந்து கடுகு, சோம்பு, வெந்தயம். கேரளா ஸ்டைலில் வந்து சோம்பு போட மாட்டாங்க. நான் வந்து எனக்கு அந்த ஃப்ளேவர் போடணும்னா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் இப்போ வந்து கடுகு, சோம்பு, வெந்தயம் போட போகிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து இங்கே வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையுமே ஒன்றாவே போடலாம். நல்லா வதக்கிடுங்க, நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிட்டு அப்படியே இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கரையட்டும், இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ணிடலாம். இதே கடாயிலே நம்ம ஃபிஷ்ஷை வந்து பொரிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தாளித்து கொட்டியாச்சு. இது நல்லா இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு கடைசியாக தாளிக்கலாம்னு சொன்னேன், ஆனால் இப்போவே நீங்கள் தாளிச்சிட்டிங்கன்னா அந்த குழம்புல ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லு வந்து நல்லா வாசம் இறங்கிரும். அப்போ நீங்கள் ஃபிஷ்ஷை போட்டிங்கன்னா நல்லா சேர்ந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஆல்ரெடி நிறைய ஒரு 30 வீடியோஸ்க்கு மேலே போட்டுட்டேன். நான் லிங்க் வந்து ஒரு லிங்கோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்தாலே எல்லா வீடியோஸும் வந்துடும். போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸ், நீங்கள் என்னென்ன வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு தகுந்தாப்பில் அந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ நல்லா இது கொதிச்சு வரட்டும். உங்களோட சப்போர்ட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது பண்ண முடியும்.
இப்போ வந்து இதில் ஒன்று இன்னொன்று ஒன்று மட்டும் பேலன்ஸு, பச்சை மிளகா ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு க்ரீன் சில்லிஸ் மட்டும் இப்போ ஆட் பண்ண போகிறதுல கடைசியாக, குழம்பு இறக்க போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து ரொம்ப காரம் உள்ளே இறங்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சரி, இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இன்னொரு ஒரு டிப் சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சப்போஸ் உங்களுக்கு புளிக்குழம்பு, சாரி மீன் குழம்பு, சில பேருக்கு வந்து நல்லா புளிப்பாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு மைல்டு தான் பிடிக்கும், சில பேருக்கு லைட்டாக பிடிக்கும். ரொம்ப புளிப்பு கூடினவங்க வந்து உங்களுக்கு காரத்தூள் போட்டிங்கன்னா அந்த புளிப்பு வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி காரம் வந்து கம்மியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே உங்களுக்கு வந்து காரம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு குழம்புல அப்படின்னா, ரெண்டு தக்காளி பழத்தை புளிஞ்சு விட்டீங்கன்னா காரம் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். இதை ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உப்பு கூடுனா, ஆஸ் யூஷுவல் தெரியும், கடலை மாவை கலந்து உருண்டையாக உருட்டி போடுவாங்க. அந்த உருண்டையை அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க உப்பு கூடுனா. உருளைக்கிழங்கு கூட வெட்டி போடுவாங்க, அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ ஃபிஷ் ஆட் பண்ண போறேன். ஃபிஷ்ஷை போட்டோன்னே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா மீன் வந்து உடஞ்சி போயிடும். உப்புலே சாரி மீன்லேயே நான் வந்து உப்பு போட்டு லைட்டாக பரட்டி தான் வச்சுருக்கேன். அதனால் குழம்பு போடும்போது நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது மீடியமில் வைக்கிறேன். இப்போ இதை நான் வந்து லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து ஒரு 5-7 minutes தான் வெந்துடும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு பார்த்தாச்சு. இப்போ அதோட நான் கண்டினியூவாக வந்து மீன் வறுவல் பண்ண போகிறேன். அதுக்கு அதே கடாயில், நம்ம தாளிச்சு விட்டோம்ல அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து மீனை போட்டு எடுத்துடலாம். இந்த பரட்டி வச்ச மீன் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகணும்னே காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்சதை எடுத்து வச்சாச்சு. நான் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து அதையும் ஆட் பண்ணுறேன். எம்மியான மீன் வறுவல், அதுவும் 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. அதை பொரிக்கும்போது இந்த மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சிங்கன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதோட சேர்த்தே சாப்பிட்ருவோம். லெமன் பழம் மட்டும் புளிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லன்ச் சாப்பிடும்போது கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுறேன், இல்லைனா ஃபோட்டோ எடுத்தும் போடுறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ண போகிறேன். பாருங்க, இங்கே பார்த்தீங்களா நான் எடுக்கும்போதே ஒன்று உடையுது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இது தேர்ட் டைம் சொல்லிவிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.